Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஆன்மீக குறிப்பு பகுதி 9 பார்க்க போறோம். வாங்க அந்த குறிப்பு என்னங்கறத பார்த்தறலாம். திருப்பாம்புரம் கோவில் அத பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக இணைந்து இறைவனை தரிசித்த தலம் இது. கால சர்ப தோஷம் 18 வருட ராகு திசை நடப்பவர்கள் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை தெரிந்தோ தெரியாமலோ பாம்பை அடித்தவர்கள் இங்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வது அவசியம். எந்த கோயில்னா திருப்பாம்புரம் கோவில். ஓகேங்களா, இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா கொள்ளு மாங்குடிக்கு அருகில் இக்கோவில் உள்ளது. புதுவை மாநிலம் காரைக்காலில் இருந்தும் இது சற்று அருகிலேயே உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த வாழ்வு தரும் ஆறு விரல் பாத தரிசனம். பாதத்தில் ஆறு விரல்களை கொண்ட சுந்தர மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இக்கோயில் சம்பிரதாயப்படி தாயாரை வணங்கிவிட்டே பின்பு பெருமாளை வணங்க வேண்டும். இந்த கோயிலோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மதுராந்தகம் பாதையில் படாளம் கூட்டுரோட்டிலிருந்து இடது பாகம் செல்லும் சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு குறிப்பும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.